சென்னை தேனாம்பேட்டையில் தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விமானங்களில் வருபவர்களுக்கு, ஹைரிஸ்க் ஏரியாவிலிருந்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் என்று வந்துவிட்டாலும் கூட உடனடியாக அவர்களை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்க செய்து மருத்துவம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவமனை, திருச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சென்னையை பொறுத்தவரை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகம் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அதேபோல் ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை என்று 6 மருத்துவமனைகளில் இதற்கான பிரத்யேக வார்டுகள், சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டிலும் 30-40 படுக்கைகள், அனைத்து வசதிகளுடனும் கூடிய ஆக்சிஜன் வசதி போன்ற, ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் போன்ற வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது அச்சப்பட தேவையில்லை என்று இன்றைக்கு தென்னாப்பிரிக்காவில் இந்த வைரஸ் வரும் என்று எச்சரித்த அல்லது கண்டுபிடித்து சொன்ன ஒரு மருத்துவ வல்லுநரே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இது வந்து அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை, அதே நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அளவில் சொல்லியிருக்கிறார்கள். இது வேகமாக பரவக்கூடியது, கொரோனாவை விட வேகமாக பரவக்கூடியது, டெல்டாவை விட பல மடங்கு வேகமாக பரவக்கூடியது. எனவே இந்த அச்சுறுத்தலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் இதை கண்டுபிடித்த மருத்துவரே சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகைகளில் நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு வரை நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு வந்தோம். இன்று காலையில் சமூக வலைதளங்களில் திருச்சியிலும் சென்னையிலும் 2 பேருக்கு ஒமிக்ரான் வந்துவிட்டது, ஒமிக்ரான் வைரஸ் தமிழகத்திற்கு வந்துவிட்டது என்கின்ற ஒரு தகவலை வலைதளங்களில் பரவ விட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் திருச்சியை பொறுத்தவரை நேற்று இரவு 3:30 மணிக்கு வந்த, சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒரு விமானத்தில் ஒருவருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கிறது. அந்த பாசிட்டிவ் வந்து உடனடியாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த பாசிட்டிவ் வந்தவர்களை நேற்றைக்கு நாம் எடுத்த அந்த முடிவுக்கு ஏற்ப உடனடியாக ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு அவர் கே பி விஸ்வநாதன் என்பவர் விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரியில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நேற்று அவருக்கு பாசிட்டிவ்னு தெரிந்தவுடனே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு அந்த மரபியல் ரீதியான அந்த பரிசோதனைகள் அந்த மாதிரி செய்யப்படவிருக்கிறது. தமிழகத்தில் நமக்கே அந்த வசதி இருக்கிறது, இங்கேயும் செய்து இதிலும் நாம் நம்பிக்கையை கொள்ளாமல் கூடுதலான கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் பெங்களூரில் இருக்கிற இன்ஸ்டம் நிறுவனத்திற்கும் அதை அனுப்பி வைக்கவிருக்கிறோம். அங்கிருந்து அந்த சாம்பிளுக்கான ரிசல்ட் கிடைத்ததற்கு பிறகுதான் அது என்ன மாதிரியான பாசிட்டிவ் என்று தெரிய வரும். எனவே இப்பொழுது அவருக்கு கொரோனா என்கின்ற அளவில்தான் பாசிட்டிவ் வந்திருக்கிறது. அதை ஒமிக்ரான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது, முழுமையான அந்த ரிசல்ட் வருகிற வரை. அதேபோல் சென்னையை பொறுத்தவரை சென்னை விமான நிலையத்தில் இங்கிலாந்திலிருந்து, யூகேவிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தில், குறிப்பாக ஒரு 10 வயது குழந்தைக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்ததில் அவருக்கும் பாசிட்டிவ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரையும் இன்றைக்கு கிங் இன்ஸ்டிடியூட் மருத்துவ கொரோனா மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற சிறப்பு வார்டில் அனுமதித்திருக்கிறோம். அவரையும் அந்த குடும்பத்தாரையும் அவர்களுக்கும் அந்த பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 பயணிகளும் பயணித்த விமானங்களில், இந்த சிங்கப்பூர் விமானம், யூகே விமானம், அந்த விமானங்களில் பின்னிருக்கைகள் முன்னிருக்கைகள் என்கின்ற வகையில் அந்த இருக்கைகளில் அமர்ந்து வந்தவர்களுக்கும் அந்த தீவிர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்த விமானத்தில் பணியாற்றிய விமான பணிப்பெண்களுக்கும் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு தமிழக அரசு இந்த பிரச்சனைகளை கையாண்டு வருகிறது. நிச்சயமாக இதில் வந்து எது வந்தாலும் வெளிப்படையாக தெரிவித்து விடுவோம், அடுத்த வினாடியே தெரிவிப்போம். அந்த வகையில் இதில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவதற்கு
தேவையற்ற பீதியை உருவாக்குவதற்கு சமூக வலைதளங்களின் மூலம் எந்த விதமான கருத்துக்களையும் பொறுப்பற்ற முறையில் தெரிவிப்பது சரியாக இருக்காது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உண்மையிலேயே ஒமிக்ரான் வந்திருந்தால் உடனடியாக தெரிவிப்போம், அதை மூடியெல்லாம் மறைத்தே வைக்க மாட்டோம். இந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட் நிர்வாகம், இதில் எந்த வகையிலும் எதை மறைத்தியும் மறைத்தும் பயனில்லை. இதை மறைக்காமல் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே தெரிவித்தால்தான் விழிப்புணர்வு கூடுதலாக வரும், மக்களுக்கு எச்சரிக்கை உணர்வு வரும். எனவே இதில் மறைப்பதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. எனவே சமூக வலைதளத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் அன்பு கூர்ந்து இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதை கையாளுகிற போது ஜாகிரதையாக கையாள வேண்டும் என்று உங்களின் வாயிலாக அவர்களுக்கும் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். இல்லை, இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற 4 பன்னாட்டு விமான நிலையங்கள் நாம் என்ன செய்கிறோமோ இதையே தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் அனைத்து அரசுகளும் செய்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வருகிற அனைவரையுமே ஒன்றிய அரசின் அந்த சுகாதாரத்துறையின் அந்த வழிகாட்டுதலின்படி எல்லா விமான நிலையங்களையும் இதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் இங்கே விமான நிலையத்தின் மூலம் ஒரு நான் டிஸ் கண்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வர்றாங்க, அவங்கள வந்து நெகட்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இப்போ அவங்க தரை வழியாக தான் கோயம்புத்தூருக்கு போவாங்க, திருச்சிக்கு போவாங்க, எங்கே வேணாலும் போவாங்க. அவங்க விமான நிலையத்திலேருந்து வந்துட்டாங்களே போகிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அது மாதிரி தான் பக்கத்து மாநிலத்திலிருந்தும் கூட விமான நிலையத்தில் இறங்குற போதே அவர் பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தால் இந்த இப்போ நாம் கடைபிடிக்கிற இந்த விஷயங்கள்லாம் அவங்களுமே செய்வாங்க. அதனால நம்ம அதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற முறை டெல்டா வகை பாதிப்பு கண்டறியப்பட்ட விமான நிலையங்கள் இதே மாதிரி அணுகுமுறை நடைபெற்றுள்ளது. இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. இல்லை, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், கடந்த முறை இந்த கொரோனா பாசிட்டிவ் வந்தபோது சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்து பல வகைகளில் இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை எடுத்து சொன்னார். அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை, அப்போ இந்த பாதிப்பை பற்றி தெரியாத சூழலில் அன்றைய அரசில் இருந்தவர்கள் இது எந்த விதத்திலையும் பாதிக்காது, மாஸ்க் போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒருவர் சொன்னார், ரேஷன் கடைகளில் அந்த முகக்கவசத்தை இலவசமாக தாங்கினாங்க. அப்போ சட்டமன்றத்திலேயே ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் சரி முதல்வரும் சரி இது முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியமாக இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, 80 வயசை தாண்டிய வயதானவர்களுக்குத்தான் இதில் கவலைப்படணும், நீங்கள் அதுக்காக தான் கவலைப்படுறீங்கன்ற மாதிரி ஏளனம் எல்லாம் செய்தார்கள். அது அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த அரசை பொறுத்தவரை இதில் வந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி அதை வந்து தீவிரமாக கண்காணித்து நிற்கிறோம். அதனால் கடந்த அரசுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். இல்லை, இந்திய அளவில் ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி தான் இந்த தடுப்பூசி போடுற விஷயத்தில் நாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ முதல் தடுப்பூசியே இன்றைக்கி வந்து 80% நெருங்கியிருக்கிறோம், ரெண்டாவது தடுப்பூசி 45% நெருங்கியிருக்கிறோம், ரெண்டாவது தடுப்பூசிக்கான அந்த தவணை என்பது இன்னமும் ஒரு 80 லட்சத்தை தாண்டியவர்கள் இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் தடுப்பூசியை ஒரு இயக்கமாகவே தமிழகத்தில் மாற்றியிருக்கிற நிலையில் தடுப்பூசி எங்கே வந்தாலும் போட்டுக்கொள்ளுகிற வகையிலான ஒரு எளிமையான ஏற்பாடு தமிழகத்தில் இருக்கிற நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் காலம் கடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அன்பு வேண்டுகோள். இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழலில் நீங்கள் தடுப்பூசி செலுத்தி கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிலையில் 2 தடுப்பூசி மட்டும்தான் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 தடுப்பூசிக்கு அப்புறமா 3வது தடுப்பூசின்னு இந்தியாவில் ஒன்றிய அரசு துவங்குமேயானால் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை முறையாக தொடங்கி எல்லாருக்கும் அது போய் சேர்ற மாதிரி பழைய இல்லை. இப்போ அது மாதிரி எங்கேயாவது இருந்து சொன்னால் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது இது ஒரு இது வரைக்குமே நம்ம ஒரு 7 கோடியே 13 லட்சம் அளவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம். எங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு அந்த எரருங்கிறது டெக்னிக்கல் எரருங்கிறது இருக்கும், அது எங்கேயாவது இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கணும். எல்லாருக்கும் நாமளும் தொடர்ச்சியாக அறிவுறுத்துறது இதில் வந்து இடைவெளி இல்லாமல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அவங்க வெளி ஊர்களுக்கு போகிறது வெளிநாடுகளுக்கு போகிறது இப்போ எல்லாத்துக்குமா இது ஒரு அவசியன்ற மாதிரி ஆகிடுச்சு. நாமளே பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறோம், பொது இடங்களுக்கு வருபவர்களுக்கு 2 தடுப்பூசி போட்டுக்கணுன்றோம். அப்போ இதுக்கான ஆதாரங்களை அவங்க காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால்
இது எல்லா இடத்துலையும் கொடுத்துருணும்னு அறிவுறுத்திருக்கோம். எங்காவது டிலே ஆச்சுன்னா எங்க கவனத்துக்கு வந்துச்சுன்னா நிச்சயமா நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.